ஒன்றிய அரசாங்கத்தினுடைய தவறான பொருளாதார கொள்கைகளை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய கண்டன இயக்கத்தை நடத்துவது என்று தீர்மானித்திருக்கிறோம். அதை ஒட்டி தமிழ்நாட்டில் அந்த கண்டன இயக்கத்தை வெற்றிகரமாக நடத்துவது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் லெனினிஸ்ட் லிபரேஷன் ஆகிய இந்த நான்கு கட்சிகளின் சார்பில் 25ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் அந்த கண்டன இயக்கத்தை நடத்துவது என்று நாங்கள் தீர்மானிச்சிருக்கிறோம். அதனுடைய விவரங்களை உங்களுக்கு சொல்வதன் மூலம் தமிழ்நாட்டு மக்களுக்கு அதை எடுத்து சொல்லுவதும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் இந்த பேர் இயக்கத்துக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதற்காக தான் உங்களை நாங்கள் வரவழைச்சோம். குறிப்பாக டெல்லியில் கூடியிருக்கக்கூடிய இடதுசாரி கட்சிகளின் சார்பில் ஒன்றிய மோடி அரசாங்கத்துடைய நாசகர பொருளாதார கொள்கைகளை கண்டித்து 25ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி அளவுக்கு நாடு தழுவிய கண்டன இயக்கத்தை நடத்துவது என்று தீர்மானிச்சிருக்காங்க. இந்திய நாடு முழுவதும் வீடு வீடாக துண்டு பிரசுரம் கொடுப்பது, ஆர்ப்பாட்டம், மறியல் உள்ளிட்ட பல்வேறு இயக்கங்களை நடத்துவது என்று தீர்மானிச்சிருக்காங்க. அதை ஒட்டி தமிழ்நாட்டில் இடதுசாரி கட்சிகளோடு விடுதலை சிறுத்தை கட்சியும் சேர்ந்து நான்கு கட்சிகளின் சார்பில் இந்த கண்டன இயக்கத்தை நடத்துவது என்று நாங்கள் இன்றைக்கு தீர்மானிச்சிருக்கிறோம். குறிப்பாக மோடி அரசாங்கம் வந்து மோடி அரசு கடைபிடிக்கக்கூடிய இந்த பொருளாதார கொள்கை மோசமான விளைவுகளை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. மிகுந்த நாடு தழுவிய அளவுக்கு ஒரு கொந்தளிப்பான சூழ்நிலை ஏற்படும் என்ற அச்சத்தின் காரணமாக நேற்றைய தினம் நேற்றைய முன்தினம் பெட்ரோல் டீசலுக்கான ஒரு சிறு அளவுக்கான வரியை குறைப்பது என்று மத்திய சர்க்கார் முடிவெடுத்திருக்கிறது. ஏன்னா அண்டை நாடாக இருக்கிற இலங்கையில் ஒரு கொந்தளிப்பான சூழ்நிலை ஏற்பட்டிருப்பது இந்த ஆட்சியாளர்களுக்கு ஒரு அச்சத்தை கூட கொடுத்துருக்குமோ என்கிற சந்தேகம் ஏற்படுது. எனவே தன்னுடைய பொருளாதார கொள்கை நீடிச்சுக்கிட்டே போக முடியாது என்பதற்காக முழுமையும் நிவாரணம் அளிக்கிறதுக்கு பதிலாக ஒரு சிறு அளவுக்கு நம்முடைய வரியை குறைத்து பெட்ரோலை குறைக்க வேண்டும் என்று அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் அப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னமும் கூட ஒரு 2014ஆம் ஆண்டுலேருந்து இப்போ வரைக்கும் உயர்த்தியிருக்கிற அந்த உரையை பார்த்தா ஒரு 100-200% வரியை விலையை உயர்த்தி விட்டு அதில் ஒரு 7-6% மட்டும் வரியை குறைப்பது விலையை குறைப்பது என்பது முழுமையான நிவாரணமாக இருக்காது என்று இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவிச்சுக்க விரும்புகிறோம். உதாரணமாக 2014ல் ஒரு லிட்டர் பெட்ரோல் வந்து 72 ரூபா தான் இருந்தது, ஒரு லிட்டர் டீசல் வந்து 55 ரூபா தான் இருந்தது. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் டீசல் வந்து 105 ரூபாய்க்கு 104 ரூபாய்க்கு வந்தாச்சு. இப்போ அதில் குறைச்சிருக்கிறது 8 ரூபா 7 ரூபா குறைச்சிருக்காங்கங்கிறது ஒரு பெரிய குறைப்பாக இருக்காது. எனவே நாங்கள் வற்புறுத்துறது என்னென்னா மத்திய சர்க்கார் போட்டிருக்கக்கூடிய இந்த காலத்தில் உயர்த்தியிருக்கக்கூடிய செஸ் வரி முழுமையாக அதை ரத்து பண்ண வேணும் என்று நாங்கள் வற்புறுத்தி கேட்குறோம். அதே மாதிரி சமையல் எரிவாயு மீது உயர்த்தப்பட்டிருக்கிற அனைத்து விலை உயர்வையும் மத்திய அரசு வாபஸ் பெற வேண்டும் என்று கேட்டுக்க விரும்புகிறோம். அதில் கூட 200 ரூபா குறைச்சிருக்கோன்னு அறிவிச்சிருக்கிறது எல்லா சமையல் எரிவாயு வாங்கியிருக்கிறவங்களுக்கும் அறிவிக்கிறது 200 ரூபா குறைக்கலை. அந்த மோடி அறிவிச்சிருக்கக்கூடிய அந்த உஜவாலா திட்டம் ஏதோ ஒரு திட்டத்தின் கீழ் அந்த சிலிண்டர் வாங்கினவங்களுக்கு மட்டும்தான் அந்த 200 ரூபா பொருந்தும். அப்படின்னா மொத்த சமையல் எரிவாயு பயன்படுத்துறதுல ஒரு 5-6% பேருக்கு தான் அந்த 200 ரூபா சலுகை கிடைக்கும், மற்றவர்களுக்கு அந்த சலுகை என்பது கிடைக்காது. ஏன்னா இப்போ டீசல் பெட்ரோல் இந்த விலை உயர்வின் காரணமாக எல்லா பொருட்களுடைய விலைகளும் பயங்கரமாக உயர்ந்து மக்கள் வாழ முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அன்றாட வாழ்வு நொறுங்கி போயிருக்கிற விவரங்கள் நாளுக்கு நாள் வந்துக்கிட்டே இருக்குது. எனவே விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கிறதும் இந்த பெட்ரோல் டீசல் மேலே போட்டிருக்கக்கூடிய செஸ் வரி உள்ளிட்ட வரிகளை ரத்து செய்ய வேண்டும் என்று நாங்கள் வற்புறுத்தி கேட்டுக்கிறோம். ரெண்டாவது, விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவதற்கு இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா வட மாநிலங்களில் கோதுமை பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா அரசு கொள்முதல் செய்யலை. இப்போ நியாய விலை கடையில் அங்கெல்லாம் கோதுமையே வழங்க மாட்டேங்கிறாங்க. நாளைக்கு தமிழ்நாட்டிலையும் தமிழ்நாடு அரசாங்கம் நெல் கொள்முதல் பண்ணுன்னா இங்கேயும் கூட நியாய விலை கடையில் அரிசி கிடைக்காது நிலைமை என்பது வரும். எனவே நியாய விலை கடைகளில் எல்லா பொருட்களையும் அத்தியாவசியமான பொருட்களையும் நியாயமான விலையில் கட்டுப்படியான விலையில் கொடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையும் நாங்கள் வச்சிருக்கிறோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.